எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது நாரத்தேங்காய் ஊறுகாய் தான் செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி சைஸ்ல ஒரு நாலு நாரத்தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்படி சொர சொரன்னு இருக்கிற நாரத்தேங்காய் இல்லாம இந்த மாதிரி வல்லு வல்லுன்னு இருக்கிற மாதிரி நாரத்தேங்காய் நாலு நாரத்தேங்காய்க்கு தான் நான் இந்த சொல்ற ஊறுகாயோட அளவு. இந்த மாதிரி விதை இல்லாம பீஸ் பீஸா இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் பண்ணி வச்சிருந்தா நம்ம அடுத்து உப்புல ஊற வைக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ஒரு கண்ணாடி பவுல்ல எடுத்து அதுக்கு சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாம தொடச்சு காய வச்சு வச்சுக்கோங்க. இது தண்ணி மட்டும் பூஞ்சாலம் பிடிச்சிரும். அதனால நம்ம பழத்தையுமே வந்து கழுவுன உடனே நல்லா ஒரு டவலை வச்சு தொடச்சு அந்த பழத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு கத்தீரெல்லாம் தண்ணி இல்லாம நம்ம கட் பண்ணி தான் இப்படி பீஸ் பீஸா கட் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ நம்ம இந்த கண்ணாடி பவுல்ல இதை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நாலு நாரத்தங்காய்க்கு இப்படி கைகிட்ட ஒரு 2.5 கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் போட்டுக்க வரணும், தூள் உப்பு போடக்கூடாது. போட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி குலுக்கி விட்டுக்கிறணும். எல்லா பக்கமும் உப்பு சேர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு இதை தினாமல் வந்து ஒரு 4 நாளைக்கு காலையில் எடுத்து இந்த மாதிரி இப்படி குலுக்கி குலுக்கி வச்சு வைங்க. இப்போ பாருங்க, நம்ம 4 டேஸ் வந்து ஊற வச்சு அந்த நாரத்தேங்காயை இப்படி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அவிச்சுக்கிறணும். சட்டியை காய வச்சுட்டு இதை வந்து கொட்டி நல்லா வேகிற அளவுக்கு அவிச்சுக்கிறணும். இது கூட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறோம். இது தண்ணி சேர்க்கறனாலலாம் கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். நான் இப்படி தான் ஊறுகாய் செய்வேன். இதே மாதிரியே நான் செய்கிற மாதிரியே செஞ்சேன்னா கெட்டே போகாது. இதே மாதிரி இந்த அளவுக்கு பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்படி வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன். சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றினா தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் 2-3 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோம்னா நம்ம அடுத்து மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், மசாலா பொடி வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கிட்ட 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு காஷ்மீர் ஜெல்லி பொடி, தனியாக அரைச்ச மிளகா பொடி 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த எண்ணெயில் கொட்டி நம்ம வறுத்துக்கிறோம். கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற நல்லா போய் கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த வச்சிருக்கிற ஊறுகாவை அதில் சேர்த்துக்கிறோம். பாருங்க, இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சு இப்படி நல்லா கிளறி கிளறி விடுங்க, கீரில் அடி பிடிச்சிடாம. இங்கே பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான மிகவும் சுவையான நாரத்தேங்காய் ஊறுகாய் கிடச்சிருச்சு. இதே மாதிரியவே எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.